அடே அடே வேணாண்டா வேணாண்டா லாஸ் ஒன்று வந்தாச்சுரா இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா சுத்துறா கை புள்ள சுத்து கை விட்டுறாதே ஏய் வேணாண்டா சுத்து சுத்துறா சுத்துறா புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கிட்ட வந்து பொறுக்குறோம். கையில கிடைக்கிற எல்லா மெடிக்கிட்டையும் பொறுக்குறோம். பொறுக்கிட்டு லாஸ் ஒன்ல வந்து மொத்த மெடிக்கிட்டி யூஸ் பண்ணி பூஜா வாங்க முடியாது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா லாஸ் ஒன்ல எவ்வளோ டேமேஜ் ஆகணும் உங்களுக்கே தெரியும். சும்மா ஏன்னா கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள காணா புடமாயிடுவோம். ஏன்னா டேமேஜ் அந்த லெவலுக்கு டேமேஜ் கொடுப்பான். ஒரு 2 செகண்ட் மெடிக்கிட்டி போடாம இருந்தா பரலோகம் போயிடுவோம். நான் வந்து இந்த மேட்ச் ஏபி லவ் கூட்டு வந்துட்டேன். யானு உங்களுக்கே தெரியும், நம்ம ஆள் பொறுக்கிறதுல எக்ஸ்பர்ட். ஆஹா, மாப்பி அந்த தேங்காயை கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்பா. டே சும்மா போட்டு மெடிக்கிட்டா பொறுக்கி தெல்லுவா போல. லூட்டு திருடுறதுலே கிங்காக இருப்பான். அப்போ கூட்டு வந்தது கரெக்டு தானே? நம்ம ஆள்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவான். அதனால் கூட்டு வந்துட்டு டேய் நீ மெடிக்கிட்ட எல்லாத்தையும் பொறுக்க, மெடிக்கிட்ட எல்லாத்தையும் பொறுக்க, எனக்கு லாஸ்ட்டில் வந்து கொடுத்துட்றா அப்படின்னா சரி ஓகேடா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து கேரக்டர் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாரி கேரக்டர் எடுத்து வந்துட்டேன். மூணுமே ஹீலிங் கேரக்டர், அப்புறம் வந்து ஃபோர்டு கேரக்டர், எல்லாமே நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு ஒரே வேலை மெடிக்கிட்டு பொறுக்கிறது தான். நான் வந்து மெடிக்கிட்டு மட்டும்தான் வச்சுக்க போகிறேன். அந்த ஏரமோ புல்லெட்டு கில்லெட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டு மெடிக்கிட்டு எவ்வளோ கேரி பண்ண முடியுமோ அவ்வளோ மெடிக்கிட்டை கேரி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஒரு 50-60 மெடிக்கிட்டு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா சரி 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 சுற்றிட்டே இருக்கலாம். இன்னிலேயே முடிஞ்சளவுக்கு இன்னிலேயே மெடிக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்க வேண்டியதான். நானும் அவனையும் எடுக்க சொல்லிட்டேன். அவன் வந்து எடுத்துகிட்டு இருக்கான் போயிட்டு. இதில் வேறு இனிமே வேறு குறுக்கால் வரான்ல, அவனு தொல்லை வேறு தாங்க முடியல, பெருந்தொல்லை பண்ணுறானுங்க. நான் மெடிக்கிட்டு பொறுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதில் உங்களை வேறு சமாளிக்கணுமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நம்ம வந்து எனிமையெல்லாம் கில் பண்ணுறது கிடையாது. ஓரமாக உட்காந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெடிக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ போடு போட்டுன்னு போட்டு தாக்க வேண்டியதான். ஆனால் பூயா வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதே ஒரு மெடிக்கிட்டு தூக்கு. இந்த அப்சர்வேட்டரியில் வந்தாலே செம்ம மெடிக்கிட்டு கிடைக்குது. ஏன்னா லூட் இங்கே எக்கச்சக்கமாக கிடைக்கும் போல இருக்குது. இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 15 மெடிக்கிட்டு பொறுக்கிட்டேன் இப்போயே நான். அவன் எத்தனை மெடிக்கிட்டு பொறுக்கி வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்சர்வேட்டரி வந்தால் மரணமான லூட்டு கிடைக்கும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ மெடிக்கிட்டு கிடக்கு, எங்கே பார்த்தாலும் மெடிக்கிட்டு. கண்ணை முடி துறக்கிற இடம் எல்லாமே மெடிக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் மெடிக்கணும் பொறுக்கும். நீங்கள் மெடிக்கிட்டு எங்கேயும் கிடக்குதாடா டே மெடிக்கிட்டு நீயா தேடி வந்துடே பார்த்தீங்களா இன்னொரு மெடிக்கிட்டு. ரைட்டு, எல்லோரும் எனிமி வேறு வந்துடுறாங்க அப்சர்வேட்டரியில். நாங்கள் பண்ண மெடிக்கிட்டு பொறுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அவனுக்கு செம டேமேஜ். என்னன்னு பார்த்தா எனிமிடா அப்படின்னு சொல்கிறான். எங்கடான்னு கேட்டால் மேலே என்னன்னா மேலே பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறான். சரி, இவனை முடிச்சு விட்டா நம்ம ஏபியில் வந்து நாக் பண்ணான்னு பார்த்தா வேற ஒருத்தன் நாக் பண்ணுறான். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே 2 டியோ வந்திருக்கானுங்க. அடா பாவிகளா, 1 டியோ சமாளிக்கிறதே கஷ்டம். இதில் நான் மெடிக்கிட்டு பொறுக்கிறத கை உள்ளையே என்னானாலும் சரி மெடிக்கிட்ட பொறுக்கிறது மட்டும் விடக்கூடாதுன்னு இங்கே மேலே வந்து ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு. நம்ம டீம் அட்டு ஏபிலவையும் நாக் பண்ணிட்டானுங்க. நாக் பண்ணி முடிச்சு விட்டானுங்க. அடா பாவிகளா, ஒரே ஒருத்தன் மெடிக்கிட்டு பொறுக்கிறதுக்கு அவனை தானா கூட்டு வந்தான், அவனையும் கொண்டுட்டீங்களடா. இப்போ நான் மெடிக்கிட்ட எவனை வச்சு பொறுக்குவேன்? எங்கே போய் பொறுக்கிறது? ஏன்டா போன அப்புறம் உனக்கு மெடிக்கிட்டு பொறி கொடுத்தா நீ என்னையே சரியா? அப்படிப்பட்டவன் நான் கிடையாது. இப்போ நான் அடிக்கிற மாதிரா? என்ன அது டே 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 அடிக்கிறா? ஏன்டா அடிக்கிற, வலிக்குதுரா? டேய் தெரியாம தெளிவிட்டுடா, சொல்ல மாட்டேன் என்ன உன்னை பத்தி. டேய் வேணாண்டா, பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நான் இப்போ நான் ஒரே ஆள் தான் மெடிக்கிட்ட வந்து கேரி பண்ணி ஆகணும். என்னால் எவ்வளோ மெடிக்கிட்டு கேரி பண்ண முடியும் தெரில. இவனில் வேற தலையிலே போட்டு தலையிலே போட்டு அடிச்சு கொள்றேன். இவனுக்கு எத்தனை மெடிக்கிட் வச்சிருக்காங்களோ எல்லா மெடிக்கிட்டையும் தூக்கிடும். ஏன்னா எவ்வளோ கேரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 கேரி பண்ணலாம். நான் எல்லா புல்லெட்டுமே கீழே போட்டு வெறும் மெடிக்கிட்ட மட்டுமே எடுக்க போகிறேன். போடு ஏறமுல எனக்கு தேவையே கிடையாது, தூக்கி போடு. அதுக்கப்புறம் வந்து இவன் பாக்ஸு, நம்ம ஏபி லவ் பாக்ஸ், அவன் பாக்ஸ்லேயே உட்காந்து மெடிக்கிட்டு திருட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மெடிக்கிட்டும் முக்கியம். ஒவ்வொரு மெடிக்கிட்டையும் திருடன்ற பாருங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இருங்க, எத்தனை மெடிக்கிட்டே கிட்டத்தட்ட இப்போ என்கிட்ட 26 மெடிக்கிட்டு இருக்குது. நான் மொத்தமாக இமெல்ல எல்லா மெடிக்கிட்டையும் கீழே போட்டு சரி நம்ம இன்னொரு ரவுண்டு மெடிக்கிட்டு போறலாம் அப்படின்னு தான் போனேன். ஏன்னா இந்த மெடிக்கிட்டு பத்தாது. போயிட்டு இன்னும் ஒரு 20 மெடிக்கிட்டு. நான் வந்து இதில் எனக்கு வந்து மெடிக்கிட்ட யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து அளவுக்கு போட்டு தப்பிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து என்னால் வந்து லா ஜோன் வரைக்குமே சர்வே பண்ண முடியல. அந்த மேட்ச் வந்து லா ஜோனுக்கு சர்வே பண்ண முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோனுக்கு வரத்துக்குள்ளேயே எனிமை வந்து அடிச்சிட்டானுங்க. நான் வந்து சரி எனிமை அடிக்கக்கூடாது, நம்ம வந்து வெறும் இது போட்டு வெறும் மெடிக்கிட்டு போட்டே மேட்சை முடிக்கிறதால நான் எனிமே வந்து சுடவே இல்லை. ஆனால் நான் வந்து சுடாத காரணத்தினால அவனுக்கு வந்து என்ன முடிச்சிட்டானுங்க. சரி நம்ம விடவே கூடாது, நம்ம எப்படியாச்சும் மெடிக்கிட்ட லாஸ்ட் ஒன் வரைக்கும் சுற்றி பார்த்தோம், அடுத்த மேட்சே போட்டாச்சு. சரிவாடா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளால் எவ்வளோ மெடிக்கிட்ட பொறுக்க முடியுமோ இந்த வாட்டி பொறுக்குறோம். இந்த வாட்டி வந்து நம்ம ஏபியில் வந்து நாக் ஆகலை, வந்து டெட்டே ஆகலை. அதனால் எங்களால் நிறைய மெடிக்கிட்ட வந்து பொறுக்க முடியும். நானே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10-15 மெடிக்கிட்ட வச்சுருக்கேன்.
அவனும் கொஞ்சம் அதிகமாக மெடிக்கிட்டு வச்சிருக்கான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கிட்ட போய்கிட்டே நான் இங்கே ஒருத்தன் நாக் பண்ணானா, சரி இவங்ககிட்ட இருக்கிற மெடிக்கிட்ட எதுக்கு விடணும், ஒரு மெடிக்கிட்ட கூட விடக்கூடாதுன்னு இவனையும் ரிஸ்க் எடுத்து வந்து மெடிக்கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு. ஆல்ரெடி சுற்றி ஆள் இருக்கானுங்க, ரெண்டு சைடுமே எனிமி வந்து இருக்கானுங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு டியோ அங்கே ஒரு டியோ இருக்குது. இருந்தாலுமே பரவாயில்ல, என் உயிரே போனாலும் ஒரு மெடிக்கிட்ட கூட விட்டு தர மாட்டேன்னு. அவங்ககிட்ட வந்து இருக்கிற மெடிக்கிட்ட எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட பேக்கில் வந்து சுத்தமாக புல்லட்டு கூட அவ்வளோ இல்லாமல் மெடிக்கிட்ட வந்து நிறையா இருக்குது. இவன் வேற என்னை விட வந்து ஏபியில் இப்போ வந்து பேக்கில் வந்து நிறைய மெடிக்கிட்ட வந்து கேரி பண்ணி வச்சுருக்கான். இப்போ வந்து இந்த ஜோனில் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து எல்லா மெடிக்கிட்டையும் அவன்கிட்டருந்து கேட்டு வாங்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிக்குவோம். எனிமைக்கு இனிமே அவனாச்சும் வரானா அப்படின்னு மொத்தமாக எனிமை வராதப்போ கிளியர் பண்ணிக்கிட்டு நான் மொத்தத்தையும் இங்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எனிமி வரானாலும் இல்லை கிளியர் பண்ணிக்கோ, ஏன்னா நம்ப முடியாது பின்னலேருந்து வந்து அடித்தாலும் அடிப்பானுங்க. ஜோனை வந்து சுருங்க ஆரம்பிச்சிச்சு, நான் வந்து ஜோன் ஓரமாக வந்து உட்காந்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து எனிமி வரவங்களாம் செக் பண்ணிவிட்டு எந்த இனிமே இல்லைனா மொத்தத்தையும் அவன்கிட்ட கேட்டு வாங்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜோன் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், இப்போ வந்து நம்ம செக் பண்ணிவிடும். சரி ஓகே, யாருமே இல்லை, கிளியர் ஆயிடுச்சு, இப்போ வந்து எந்த இனிமே வரல. ஓகே ரைட்டரா தம்பி, நீ போடுறா போடுற கீழ் தூக்கி போடுற, எல்லா மெடிக்கிட்டும் கீழ் தூக்கி போடு. நல்லா எல்லா கூட நிறைய மெடிக்கிட்டு பொறுக்கி வச்சிருந்தியே, நீ தான் லூட்டு பொறுக்கியாச்சே. இப்போ போடுவோம் பாருங்கள், எக்கச்சக்கமாக போடுவோம். ஏன்னா நிறைய வந்தால் வச்சுருந்தான், நிறைய மெடிக்கிட்ட வந்தால் வச்சுருந்தேன். ஏன்னா நான் எடுத்து மெடிக்கிட்டே பாதி இவங்ககிட்ட கொடுத்துறேன், நீ வச்சிடறானே பாருங்க. எத்தனை போடுறான் பாருங்க, சரி சரி சரினு போடுறான். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்குறேன் மெடிக்கிட்டு. அதே உனக்கு புரியல, இந்த ஊர் உலகம் சந்தபம் எதுவும் முக்கியம் இல்லை. இவன் இவ்வளோ போட்டானா, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், சரி நீ ஒரு நாலு வச்சுக்கடா, ஏன்னா நீ வந்து இப்போ ஃபைட் எடு, நீ இப்போ ஜோனில் போய் ஃபைட் எடுறான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாலு மெடிக்கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டான், இருக்கிற நாலு மெடிக்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி விடுங்க, நாலே நாலு மெடிக்கிட்டு தானே போனால் போதுன்னு அவங்ககிட்ட நாலு மெடிக்கிட்ட கொடுத்துட்டேன். என்கிட்ட இப்போ ஒரு பத்து மெடிக்கிட்டு இருக்கு, நான் எல்லா மெடிக்கிட்டையுமே கீழே போட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கிட்ட கீழே போட்டுருவேன், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹின்னிலரை வச்சு மொத்தமாக ஹீல் பண்ணிவிடும். ஹின்னிலரை ஹீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக மெடிக்கிட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து மெடிக்கிட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஹின்னிலரை யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கிட்ட எல்லாத்தையும் கீழே போட்டு ஹின்னிலரை யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக ஹின்னிலர்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து மெடிக்கிட்ட சுற்ற ஆரம்பிச்சோம். சரி 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 சுத்தம் பார்க்கும் எவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடியுதுன்னு, இல்லை எத்தனை ஜோன் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. ஏன்னா இது வரைக்கும் இன்னும் மூணு ஜோன் வரணும், இந்த ஜோன் ஒன்று, இதுக்கப்புறம் இன்னொரு ஜோன் வரும், அந்த ஜோனு, அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஜோன் வரும், அந்த ஜோனில் தாக்கு பிடிக்கிறது தான் கஷ்டம். பார்க்கும் அந்த ஜோன்லேயும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. பாருங்கள் எத்தனை மெடிக்கிட்டு கிடக்குன்னு, கிட்டத்தட்ட ஒரு 40 மெடிக்கிட்டு இருக்குது. நானே கிட்டத்தட்ட ஒரு 15 வச்சுருந்தேன்னா ஒரு 25 கீழே தூக்கி போட்டு போயிட்டான். இன்னிலர் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க, 25 இன்னிலர் இருக்குது, 25 இன்னிலர், 40 மெடிக்கிட்டு. பார்க்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தம், நம்மள்கிட்ட அலோக் பவர் இருக்குது. அலோக் பவர் ஃபஸ்ட்டு போட்டு அலோக் பவரை காலி பண்ணிவிடும், ஏன்னா அலோக் பவர் வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் அலோக் பவர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னிலர் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னிலர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவ்வளோ தராது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தருது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இன்னிலர் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மெடிக்கிட்டே போட ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக இன்னிலரை பயன்படுத்துவோம். ரைட்டு, இன்னிலர் தேவையில்லை, ஏன்னா இன்னிலர் வந்து கொஞ்சம் ஹெச்பி தான் கொடுக்குது, இது தாக்கு பிடிக்காது. ரைட்டு சுத்துறா, ரைட்டு சுற்ற ஆரம்பிச்சாச்சு. மெடிக்கிட்டே சுற்று சுற்றுன்னு சுற்ற வேண்டியதான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் கேரக்டர் வச்சுருக்கோம், அதனால் அல்டிமேட்டாக மெடிக்கிட்ட சுற்றிட்டே இருக்கோம். ஹெல்த்து சுத்தமாக குறையில, நம்ம ஏபியில் வேற அங்கே ஃபைட் போட்டு நிற்கிறான், சண்டை போட்டு நிற்கிறான். கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர், 250 மீட்டரில் இருக்கான். அச்சி ஃபுல்லாயிரா, சுற்று சுற்ற வேண்டியதான், அவ்வளோதான், மொத்தமாக காலியாயிருச்சு. இன்னும் ஒரு நிறையா இருக்குங்க, இன்னும் ஒரு 25 இருக்குது, 25 மெடிக்கிட்டு இருக்குது மொத்தமாக பேக் பேக்கில். நானும் சுற்றுறேன். இப்போ வந்து லாஸ் ஒன்று போட்டானுங்க, என்ன லாஸ் ஒன்று தான், நம்ம டீம்மேட்டை வேறு அங்கே செம்ம டேமேஜ், டேய் உயிர் பொழைச்சிருவியா, உன்னை நம்பி தானே நான் இங்கே உட்காந்து மெடிக்கிட்ட சுற்றிட்டுருக்கேன். அட பாவி, நாக் ஆகிட்டான், இவனை நம்பி போனது தப்பாக போச்சு, அவ்வளோதான். நான் ஆல்ரெடி இவன் வந்து ஒருத்தனை நாக் பண்ணிட்டான் போல இருக்கான், அவன் டீமேட்டில் ஒருத்தன் நாக் பண்ணிட்டான். இவன் டீமேட்டில் ஒருத்தன் தான் இருக்கான், இப்போ ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனும் ஜோனில் இருக்கான், நான் வந்து ஜோனுக்கு வெளியே இருக்கேன். இருங்க சுத்த, முடிஞ்ச அளவுக்கு சுத்தம், சுத்துறா கைப்புள்ள, சுத்து சுத்து சுத்து. நானும் டைமே விடல, தொடர்ந்து சுற்றிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரமாக கிட்டத்தட்ட 4 நிமிஷமாக சுற்றிட்டுருக்கான், அவ்வளோ மெடிக்கிட்டு கையில் இருக்குங்க. ஆனால் எவ்வளோ மெடிக்கிட்டு இருந்தாலும் டேமேஜ் வந்து ஓவராக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜோன் வரைக்கும் நல்லாவே தாக்கு பிடிக்குது, ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ஜோன் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜோனில் தாக்கு பிடிச்சிட்டா நம்ம வந்து போய் அவங்கலாம். ஏன்னா நிறைய மெடிக்கிட்டு இருக்குது, அவன் நினச்சி பார்க்கறத விட இப்போ நம்மள்ட்ட இன்னும் ஒரு 10 மெடிக்கிட்டு இருங்க, 10 மெடிக்கிட்டு இருக்குது, அப்புறம் 10 இனியில் இருக்குது. ஆனால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அடே அடே வேணாண்டா வேணாண்டா, லாஸ் ஒன்று வந்தாச்சுரா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா, சுத்துறா கைப்புள்ள, சுத்து கை விட்டுறாதே, டேய் வேணாண்டா, சுத்து சுத்துறா சுத்துறா டாய். ஆ அச்சு வந்து 100 குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, ஹெல்மெட் ஆகிட்டோம், செத்துக்கோ. அங்கே பாருங்க, பூயா வாங்கிட்டு எமௌண்ட் வேற போடுறான், டே எமௌண்ட்டா போடுற, நாங்கள் விட்டனால தான் நீ பூயா வாங்கினா, வந்து அடிச்சு அவனை பூயா வாங்காம விட்டுருக்கணும். சரி ஓகே காய்ஸ், நம்மளுடைய எத்தனை மெடிக்கிட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்கான மெடிக்கிட்டு போட்டு சுத்து சுத்துன்னு சுத்தியாச்சு. இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஓகே காய்ஸ், பாய் பாய், டேக் கேர்.
We'll be right back.